AVR's Varna Mahal, now at Annanagar, Chennai. And our 550 SD TMT bars with USA technology. Please come in. அப்படியே வந்துட்டு எப்படி என்ன ஒரு போட்டோ அடுத்த தேவர் மகன் போஸ்டுக்காக ரெடி பண்ணிட்டாரு இந்த போட்டோக்கு ஓட்டிக்கலாம் இந்த ஃபேன்ஸ் மீட்டில் பல சர்ப்ரைசஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்ததாக வர ஒரு சர்ப்ரைஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு இப்போ இங்கே இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து உங்களை டைரக்டராக பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபேன் வந்து உங்கள் கூட நேரடியாகவே மீட் பண்ணியிருக்காரு, பழகியிருப்பார். எந்த அளவுக்குனா லோகேஷ் அவர்களை நான் கல்யாணம் கூட பண்ணிப்பேன்ப்பா, அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும், அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்லாம் சொல்கிறாரு ஃபோனில் பேசும்போது. அப்படி அவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருக்கார். அப்படி லோகேஷ் அப்படின்னு சொன்னாலே வந்து அவருக்கு இமோஷனல் ஆயிடுறாரு சார், அந்த மாதிரி ஒரு ஃபேன் அவரு. அப்படிலாம் இருக்க சான்சஸ் இருக்கு இருக்கு, நடந்தது. நாங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது சாண்டியா, ஆனா அவர் சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி நான் இவ்வளவு தூரம் அதுக்கு காரணமே லோகே, வார்த்தைக்கு லோகேஷனா லோகேஷனானு ரொம்ப பயங்கரமா சென்டிமெண்ட்ல புரியறாரு. அது இல்ல நிஜமா சொன்னா ஒரு லவ் தாண்டி ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட், பயங்கரமா மாஸ்டர் மைண்ட். ஆஹா, அவர் இல்ல. சோ ப்ளீஸ் வெல்கம். எஸ் ப்ளீஸ் கம் இன். ஒரே காரணம் மிஸ்டர் லோகேஷ்ன்ற வந்து ஒரு வார்த்தை தான். சொன்னா நம்ப மாட்டாரு, நீங்க போன்ல ரொம்ப சென்டிமெண்டா பேசுறீங்க, லோகேஷ் சார்ன்ற ஒரு வார்த்தை இருந்தாவே நீங்க எதுவும் ஆகுறீங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா நேத்து சொன்னாங்க இது மாதிரி லோகேஷன் வராங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஃபேன் பாய்லாம் கூட வராங்க. யோ, நான் இருக்கும்போது வேற யார் ஃபேன் பாய், நான் தான் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிருந்தேன். இதுக்கு முன்னாடி பிகைன்வுட்ஸுக்கு கோல்டு மெடலுக்கு அண்ணன் வந்திருந்தாங்க. பாருங்க பிரதர், நைட் ஃபுல்லாக உட்காந்து அண்ணன்ட்ட என்னென்னலாம் கேட்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோக்கு அண்ணன் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நடுவில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தேன். அதெல்லாம் இவருக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அதான் சொன்னார், அப்போனா நீங்களே அதை பண்ணிருங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு கமல் சார் அது மாதிரி தீனா அவர்கள் டேரக்டராகி படம் எடுத்தால் உங்களை பற்றி ஒரு படம் எடுப்பார். ஆக்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக தான் நான் ஆக்சுவலாக இதை கேட்கலாம் தான் வந்தேன். உங்கள் பயோபிக்கை வந்து நீங்கள் வேறு யார்ட்டையுமே கொடுத்துருக்கூடாது. என்ன பேர் வைக்கலாம் பயோபிக்கு? பயோபிக் நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போய் இந்த கூட்டத்தில் நாளை முதல் சில்பா குமார் வாழ்க்கை மாதிரி ஆயிருப்போம். சரி, இல்லை இல்லை, ஆனால் நிஜமாவே சார் தீனா வந்து எப்போ மே உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. அண்ட் இ கெட்ஸ் மோர் எமோஷனல் லோகேஷ் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கண்களில் வந்து கண்ணீர் தான். அந்த மாதிரி வாய் இஸ் தட் தீனா? ஐ நோ எவ்ரிபடி லைக் சார், பட் அதை தாண்டி ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் யூ காட். இல்லை அது எதனாலனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் வந்து காமெடியனா வந்து ஷோலெல்லாம் பண்ணியிருக்கேன்ல. ஆக்சுவலாக என்னன்னா நிறைய இடத்துல போய் கேட்பேன், இல்லை எனக்கு வேறு வேறு கேரக்டர்ஸ் கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பேன். எல்லாருமே கூப்பிட்ட இடத்துலலாம் என்னை சும்மா ரைட்டராக யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளில் வந்து அப்படின்னு. அப்போ தான் லோகேஷன் எனக்கு வந்து கைதியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுவே எப்படி வந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தங்க வந்து அண்ணன்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவர் நட்சா ஹீரோவாக தான் நடிப்பாரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை, நான் ஒரு தடவை கால் பண்ணுறேன், லொகேஷன்னா எனக்கு டேரெக்டாக நம்பர் வாங்கி கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நேராக போய் பார்த்தேன், அது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எப்பவுமே மறக்க முடியாது. ஸோ அதனால தான் யூஸ்வலாக வந்து நம்ம யாரை அப்ரோச் பண்ணுறோமோ இல்லை அவங்க நம்ம அப்ரோச் பண்ணுறக்குள்ள இடையில கொஞ்சம் மிடில் மேன் இருந்தாங்கன்னா என்ன கம்யூனிகேட் ஆகுதுங்கிறது சரியாக தெரியாது. அப்படி தான் எனக்கு முன்னாடி வரும்போது வந்துருந்துச்சு. நான் தீனா நினச்சிட்டு எழுதி கடைசி நேரம் ஏடா இருந்தேன் அந்த கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் ரிலீஃபுக்கு வேணும் படத்துலன்னு சொல்லி யோசிக்கும் போது, சரி தீனான்னு சொல்லி யோசிச்சு போயிருந்தப்போ என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு படம் ஹீரோ பண்ணிட்டு இருக்கா அப்படி, அதனால் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் சொல்லாதீங்க, நான் பேசிக்கிறேன், நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வாங்கி பேசி நீ வாயா நேரில் அதுக்கு வரும்போது பேசலான்னு சொல்லிட்டு அப்புறம் நேரில் கூட சொன்னதான். ஸோ அது ஏன்னா செம்ம டேலண்ட், வெறும் காமெடியானா அதுக்குள்ளே மட்டும் அடைச்சிக்காமல் அதை தாண்டி நிறையா பண்ணலாம். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப தைரியமாக அவன் கூப்பிட்டு அந்த காலேஜ் போர்ஷன்லாம், காலேஜ் பசங்க இருக்கிற போர்ஷன் கைதியில் வரும்போதெல்லாம் நான் டயலாக் எழுதி முடிச்சு அவன் கூப்பிட்டு ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு பாரு, ஃபண்ணுக்கு ஏதாவது இருக்கான்னு பாரான்னு சொல்லி வந்துட்டு கொடுத்தேன். வந்து அங்கே வந்து உட்காந்துலாம் ஒர்க் பண்ணலாம் பண்ண, வேறு ஷூட்லேருந்தெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி போனான். ஸோ அதுதான் தட்ஸ் ஓவர் ஃபிலிம் ஷூட் மேட்ல, யார்கிட்ட என்னென்ன சிறப்பு இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது தானே. ஸோ அந்த வகையில் இருந்துக்கலாமே இருக்கும். அது எல்லாருக்கும் எல்லா காலத்துலையும் யாரோ ஒருத்தர் அப்படி ஒருத்தர் தேவைப்படுவாங்க. ப்ராப்ளி அப்படின்னு நல்லா சந்தோஷம் தான். கண்டிப்பாக ஃபேன்டாஸ்டிக். அண்ட் உங்களுக்காகவே தீனா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, ரைட்? அந்த சர்ப்ரைஸ் அது சர்ப்ரைஸா இல்ல, எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தி டைரக்டர் சேர் உட்கார்ந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ந்து.
என்ன தீனா உங்கள்ட்ட நான் ஏன் பேச போறேன் ஓகே, தீனாவோட ஒரிஜினாலிட்டி வெளில வருது இப்படி விட்டு அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். பட் நிஜமாவே சொல்லலாம், வெரி நைஸ். தேங்க்ஸ். நான் ஆக்சுவலாக இன்னொன்று பிளான் பண்ணனேன், உங்களுக்கு செயின் போட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு செயின் வாங்கலாம்னு நினச்சேன். சத்தியமாக போட மாட்டார், கழட்டி வீட்டில் வச்சுருவாங்க, இதுனா கூட ஒரு ஞாபகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தீனா, தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ். சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சைஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஆளு நடிச்சு முடிச்சானே யூனிட்டே கைத்திட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கோம். அப்படி எல்லாருக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கலாம், அடுத்த சூப்பர் ஸ்டார் வச்சு எப்போ படம் பண்ண போறீங்க? இந்த சைஸ்ல எனக்கு தெரிஞ்ச மருதநாயகம் ட்ரைலர் இன்னும் யூடியூப்ல இருக்காது, பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று வரும், அது பெரிய பீரங்கி ஒன்று. நான் போய் பர்சனல் சார்ட்டு கேட்டு அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த படத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து மருதநாயகம் படத்தில் வராது. Do we get to see this full song of Patala Patala? You are in for a treat because it's going to get released next week, the full song. Thank you, thank you, thank you. கடவுள் மாதிரி என்னை வந்து டீனான்னு தெரிய வச்சுட்டாரு. இதில் வந்து எல்லாருமே கட்டவுட் வைக்கும்போது யார் யாருன்னு கேட்டாங்க. படம் முடிச்சுட்டு வந்துட்டு பூ எல்லாம் தூக்கிட்டு வந்து கட்டவுட்டில் போட்டாங்க. நான் எனக்கே செம்ம ஷாக்கு. சென்னைக்கு வந்ததுக்கான காரணமும் நீங்கள் தான், எனக்கு இந்த சினிஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் வந்த காரணமும் நீங்கள் தான். கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவேன், என்னோட பெஸ்ட் ஒர்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட அஸ்டாக ஜாயின் பண்ணுவேன். ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா நான் நம்பினதில்லை, நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஏவிஆர் ஸ்வர்ண மஹால், நவட் அண்ணா நகர், சென்னை. ஆண்டவர் 550 SDTMT பார்ஸ் வித் USA டெக்னாலஜி.